சில வேளைகளில் சில பிரச்சனைகள் நமக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது இல்லைங்க, பெரிய பிரச்சனையா நமக்கு. ஆனா ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது லகுவான விதத்துல அதை அவர் தீர்க்க முடியும். ஆண்டவரை நம்புங்க, அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, முதல் வேதநாயக சாஸ்திரியார் ஒரு காலகட்டத்திலே, அந்த புரோஷர்ல அவருடைய படம் இருக்கு, 1774 பிறந்து 1864 மறித்தார். 90 ஆண்டுகள் கர்த்தர் உலகத்திலே வாழ்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து அநேக புத்தகங்களை அவர் பாடல்களை இயற்றி கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர்ந்தார். ஒரு சமயம் அவருடைய வாழ்க்கையிலே யாழ்ப்பாணம் போகணும், யாழ்ப்பாணம் போகணும். அவர் எப்படி போவாரு? அவரு, அவருடைய மனைவி, இன்னும் அவருடைய சீஷ பிள்ளைகள், இவங்க எல்லாம் கூட போவாங்க. நாகப்பட்டினத்துக்கு வந்தாருங்க. அந்த காலத்துல ஏரோப்ளைன் எல்லாம் கிடையாதுங்க. இந்த பாய்மரம் தோணி அதுலதான் போகணும். நாகப்பட்டினம் வந்துட்டார், தோணி புறப்படல, கையில காசும் இல்லை, கையில காசும் இல்லை, கொஞ்சம் காசு தான் இருக்கு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, கையில இருக்கிற காசெல்லாம் செலவழியுது. தோணி புறப்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு போகணும், நாகப்பட்டினத்திலிருந்து போகணும். காத்துட்டு இருக்கார், தோணி ஓட்டுறவனை பார்த்தார், என்னப்பா தோணி புறப்படல, எப்போதான் போகும்? ஐயா இப்பெல்லாம் தோணி போகாது, என்னப்பா தெற்கு பக்கம் போகணும்னா வடகாற்று வேணுமே சுவாமி, அப்பதான் ஐயா தோணி போகும். ஆகவே வடகாற்று வந்தா போவோம். இப்ப சாஸ்திரியார் கேட்டாரா, வடகாற்று எப்பப்பா வரும்? அது எனக்கு என்ன சொல்ல தெரியும், என் சாமிக்கு கோழி வெட்டி கோடாங்கி அடிச்சு நான் கேட்பேன். அப்ப அவ சொல்லுவா எப்போ வடகாற்று வரும்னு, அப்போதான் தோணி போகும்னு சொல்லிட்டான். இவர் பார்த்தாரு, அடாடாடாடாடா, இப்படியும் கூடவா? நீ உன் தெய்வத்துக்கு கோழி வெட்டி கோடாங்கி அடிச்சு அவ சொல்லி பிறகு காற்று வந்து நான் யாழ்ப்பாணம் போகணுமா? என் ஆண்டவன் என்ன செத்தா போனான், என் ஆண்டவனை கேட்கிறப்பான்னு சொல்லி அதே இடத்துல நின்றுங்க, வடபக்கம் திரும்பினாருங்க. திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு, என்ன சொன்னார? சடகா திரத்துயரால் தமியேனும் அவை நவ திரைக்கடல் யாழ்ப்பாணம் ஏறி கடக்க வென்றால் நடக்காத்து பான்மையினால் ஓர் கிழமை நலிந்து நின்றோம். வடகாற்றருள் திரியேகா என் பங்கில் வளர்ந்தவனே என்று சொல்லி பாடி முடித்தாருங்க. வடகாற்று வந்துடுத்துங்க. தோணி ஓட்டுறவன் பார்த்தான், அடடாடா இது என்னன்னு தெரியலையே, இந்த மனுஷன் இப்படி வடப்பக்கம் திரும்பனா, தன் கடவுளை நோக்கி கூப்பிட்டான், வடகாற்று வந்துடுத்து. உடனே சொன்னா, ஐயா வடகாற்று வந்துடுத்து, ஏறுங்க போகலாம், உங்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வம், நம்ம போவோம்னு சொல்லி புறப்பட்டு போனார். கையில காசு இல்லை, ஊழியத்துக்கு போறார். பிசாசி சொன்னானா, ஆமா காத்து வந்துடுத்து, இப்ப காசு இல்லையே, இப்ப என்ன பண்ண போற? சாஸ்திரியார் சொன்னாராம், காற்றை கொடுத்த தெய்வம் காசையும் கொடுப்பார்னு அவருடைய விசுவாசங்க. எப்பொழுதும் பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தை காமிச்சிட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. கூட வந்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, என்ன ஆக போதோ நமக்கு தெரியல, இந்த மனுஷன் இக்கட்டான நிலைமையில நம்ம கொண்டு போய் விட்டுருவாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி போகும்பொழுது சாஸ்திரியார் ஜெபம் பண்ணிட்டு போறாரா, ஐயா ஆண்டவரே உங்கூடிய செய்ய போறேன், என் கையில போதுமான காசு இல்லை, நமக்கு தெரியும். இப்போ இந்த காங்கேஸ் துறைமுகம் அங்க இறங்கி அங்கிருந்து என் நண்பன் கிறிஸ்டியான் தாவீது வீட்டுக்கு போறேன், சாமான்களை தூக்கி செல்கிற கூலி ஆட்களுக்கு கொடுக்க கூட என் கையில காசு இல்லப்பா, என் சிநேகிதனை இன்முகத்தோடு வரவேற்று
என்னுடைய செலவு காரியங்களை எல்லாம் சந்திக்க நீர் அவருடைய மனதில் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் இறங்கினார். கூலி ஆட்கள் எல்லாம் சாமானா தூக்கிட்டு போனாங்க. போய் இறங்கின உடனே அவருடைய சிநேகிதன் ரெவரண்ட் கிறிஸ்டியான் தாவீது என்று சொல்லப்பட்ட குருவானவர் சாஸ்திரியாரை வரவேற்று வந்து சாமான்களை தூக்கிட்டு வந்த இடத்துல சொல்லிட்டாங்களாம், ஒருவரும் அந்த தேவ மனுஷன் இடத்துல யாதொரு காசு வாங்காதீங்க, அதை நான் கொடுப்பேன்னு சொல்லி அங்கே வந்தவர்களுக்கெல்லாம் அவரே கூலி கொடுத்து தன் வீட்டிலே சில நாள் வைத்திருந்து உபசரித்தார். காற்றும் வந்துடுத்து காசும் வந்துடுத்து. சில நாட்கள் பொறுத்து சாஸ்திரியாரும் வீட்டாரும் அங்கே யாழ்ப்பாணத்துல ஒரு வீட்டை எடுத்து வாடகைக்கு எடுத்து தங்கி ஊழியம் செய்யறாங்க. தங்களுடைய உடுப்பெல்லாம் எடுத்து செலவுக்காரனுக்கு போட்டாங்க. துணி வரும் வரும் வரும்னு காத்துட்டு இருக்காங்க. துணி வந்த பாடில்ல, இந்த செலவு தொழிலாளி தான் வந்து நிக்கிறான் வெறும் கையோட. என்னடா என்ன ஆச்சு சாமி, துணி எங்கடா, வெளியே போக முடியலையே. சாமி இரவோடு இரவா கள்ளம் வந்து வீட்டிலிருந்து எல்லா துணியையும் களவாடிட்டு போயிட்டான். சாஸ்திரியார் மனம் உடைந்துட்டார். ஏழை தொழிலாளி அவரை என்ன செய்ய முடியும்? வீட்டு வெளியே வந்து திண்ணையில உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அதாவது ஒருவரும் தெரியாத ஒரு இடம், அந்நிய இடம், ஊழிய செய்ய வந்த இடம், சாஸ்திரிய இடத்துல யார் இடத்துல போய் தன்னுடைய குறைவை சொல்ல மாட்டாருங்க, ஆண்டவரிடத்துல தான் கேட்பாராம். ஆகவே என்ன ஆண்டவரை நான் செய்வேன், இப்பொழுது எங்களுக்கு ஆடை இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும், அந்நிய இடத்துல வந்திருக்கிறோமே, வீட்டிலே வேற முறுமுறுப்பு, எதற்கு நாம் வரணும், அங்கேயே ஊழியம் செய்ய முடியாதா, தஞ்சையிலேயே செய்திருக்கலாமே, இங்க வந்துதான் ஊழியம் செய்யணுமா, அது ஒரு புறம். இது ஒரு புறம் குடும்பத்தார் அவர்களுடைய ஏச்சு ஒரு புறம், குற்றச்சாட்டு ஒரு புறம். இந்த நிலையிலே மனம் உடைந்தவராய் வெளியே அங்க திண்ணையிலே வந்து உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இந்த பாடல் சாஸ்திரியார் யாழ்ப்பாணத்திலே இயற்றின பாடல். நெஞ்சே நீ காலங்காதே சியோன் மலையோன் ரட்சகனை மாறவாதே நான் என்ன செய்வேன் என்று நெஞ்சே வஞ்சகர்பாகை செய்தாலும் வஞ்சகர்பாகை செய்தாலும் செய்தாலும் வாராவினை வந்தாலும் நிகாலங்காதே சியோ மலையோ ரட்சகனை மாறவாதே பட்டையும் வஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடு நோவை நீ
வாருமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் என்னெஞ்சே ரட்சகனை மாறவாரே வீணை மேல் வீணை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை நித்ரி சத்ரி மனையோடு கொள்ளை போனாலும் மனையோடு கொள்ளை போனாலும் மனுஷரல் காலங்காதே சியோமாலேயோ ரட்சகனை மாறவாதே நான் என்ன செய்வேன் என்று நெஞ்சே நீ காலங்காதே கண்களை மூடி கண்ணீரோடு பாடிட்டு இருக்கார். அந்த வழிய ராமசாமி பிள்ளைன்னு சொல்ற ஒரு புகையில வியாபாரி போறான். பரிசுத்தாவியாகிய தேவன் அந்த மனுஷன் அப்படியே நிறுத்திட்டார். சாஸ்திரியார் உருக்கமாய் பாடுகிறத பார்த்துட்டு யாரோ ஒரு தெய்வ மனுஷன் யார் இடத்துல மெல்ல வந்து, ஐயா தங்களை நான் விசாரிக்கலாமா? நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? என்ன உங்களுக்கு ஏற்பட்டது? மிக்க வியாகுலம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு உதவலாமா? சொல்லுங்கள் என்று சொல்ல அங்கே சாஸ்திரியார் சொன்னாரா, நான் தஞ்சையிலிருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் வேதநாயக சாஸ்திரி. நான் இயேசு பக்தன். அவரை குறித்து மக்களுக்கு உபதேசிக்க வந்தேன். வந்த இடத்திலே குடும்பத்தோடு வந்தோம். எங்கள் துணிகளை எல்லாம் சலவைக்கு போட்டோம். சலவை தொழிலாளி வீட்டிலே கள்ளம் வந்து எல்லாவற்றையும் களவாடிட்டான். இனி எங்களுக்கு வஸ்திரம் இல்லை. வஸ்திரம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம்? என் தேவைகளை என் ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன். ஆகவே அவரிடத்திலே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உடனே அவன் தன் வேலைக்காரனை அனுப்பி வீட்டிலிருந்து இரண்டு புது புடவைகளை கொண்டு வா என்று சொன்னான். போய் அவன் இரண்டு புது புடவைகளை கொண்டு வந்தான். சாஸ்திரியார் கரத்திலே கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து சொன்னானாம், ஐயா நீங்க அதைரியப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இந்தாருங்க இந்த பணத்தை வைத்து நீங்கள் உங்கள் வீட்டாருக்கு வஸ்திரத்தை வாங்கி கொள்ளுங்கள். இந்த புடவையை உங்களுடைய மனைவியாருக்கு கொடுங்கள். தேவைப்பட்டார் என்னை வந்து அணுகுங்கள், நான் உங்களுக்கு மேற்கொண்டு உதவி செய்வேன் என்று சொல்லி அவன் கடந்து போனான். அந்நிய இடத்திலே கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார். அருமையானவர்களே, தம்மை நம்பினவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அவரிடத்துல சொல்லுங்க, நீங்க அவருடைய பாதத்துல விழணுங்க. நமக்கு விமோசனம் உண்டு, விமோசனம் உண்டு. அவருடைய பாதத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. அவருடைய பாதத்திலே நமக்கு சமாதானம் உண்டு. கவனிங்க, பிரச்சனையை நீக்கியும் அவர் சமாதானத்தை தருவார். பிரச்சனைகள் இருந்தாலும்
அதன் மத்தியிலே அதை சந்திக்கத்தக்கதான கிருபையை நமக்கு தந்தும் கர்த்தர் சமாதானம் தருவார். இந்த நிலையில தான் நீங்க எதிர்பார்க்கணும். தெரியுதுங்களா? கர்த்தர் அற்புதம் செய்யறவர், அதிசயம் செய்யறவர். ஆமா, அதனால காரியங்களை கால எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருவார். ஓட முடியும், அவருக்கு சித்தம் என்பது இருக்கிறது.